லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் வெள்ளமாக பாயும் நிலையில் கடல் போல் காட்சியளிக்கும் காவிரி ஆறு. ஆற்றின் கரைகளை கடந்து விவசாய நிலங்களை மூழ்கடித்து பாயும் காவிரி வெள்ளம் ட்ரோன் பார்வையில். மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு 180,000 கனஅடியாக குறைக்கப்பட்டது. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரி நீராக திறக்கப்படுவதால் பொங்கி பாயும் காவிரி ஆறு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட காவிரி ஆற்றில் கரைபுரளும் வெள்ளப்பெருக்கு. காவிரி அன்னை வெள்ளமென பொங்கி பிரவாகம் எடுத்து பாய்ந்து செல்லும் காட்சிகள் கழுகு பார்வையில். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் 250 வீடுகள் நீரில் மூழ்கின. குமாரபாளையம் பவானி இடையிலான பாலத்தை தொடுமளவு வெள்ளம் பாய்கிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 20,503 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியதை 9 உபரிநீர் போக்கி மதகுகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள தென்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து 3,000 கனஅடி அளவுக்கு நீர் திறப்பு. 115 அடி கொண்ட தென்மலை நீர்த்தேக்கத்தில் 110 அடி நீர் இருப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் திறக்கப்படுகிறது. பொதுக்குழு வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க கோரிய விவகாரத்தில் மன்னிப்பு கோரிய ஓபிஎஸ் தரப்பு மனுவாக தாக்கல் செய்ய முடியாது என மறுப்பு. தலைமை நீதிபதி முடிவெடுக்கும் வரையில் ஓபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கை விசாரிக்கப் போவதில்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கருத்து. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 5 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயிலிருந்து வந்த இருவரிடமிருந்தும் கழிப்பறையில் கேட்பாரற்று கிடந்த தங்கத்தையும் பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். புத்தக திருவிழா அறிவு திருவிழா என ஈரோடு புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திப்பு. சுமார் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கான நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என மம்தா கோரிக்கை. தலைநகர் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சந்திப்பு. மதுரையில் நடைபெறவுள்ள GST கவுன்சில் கூட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக கருத்து பகிர்வு என தகவல். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சென்னையிலிருந்து தலைநகர் டெல்லிக்கு இன்று மாலை பயணமானார். புதிதாக பதவியேற்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக தகவல். ஆசிரியர் நியமன ஊழல் வழக்கில் கொல்கத்தா நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி உதவியாளர் அர்ப்பிதா முகர்ஜி ஆஜர். அமலாக்கத்துறை சோதனையில் 1 ரூபாய் கூட கைப்பற்றப்படவில்லை என்றும் லஞ்சம் கொடுத்ததாக ஒருவர் கூட புகார் அளிக்கவில்லை என்றும் பார்த்தா சாட்டர்ஜி தரப்பு வாதம். தமிழ்நாட்டில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மின் வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் முதற்கட்டமாக 100 இடங்களில் சார்ஜிங் நிலையங்களை அமைக்க விரைவில் டெண்டர் கோரப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். பணவீக்கம் உச்சத்தை எட்டினாலும் விரைவில் குறையும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் நம்பிக்கை. இந்திய ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்தி அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகப்படுத்தவும் RBI நடவடிக்கை என திட்டவட்டம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜக்தீப் தன்கர் எதிர்க்கட்சிகளின் சார்பில் மார்கரெட் ஆல்வா ஆகியோர் போட்டி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பெண் தாசில்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார். மன்னிப்பை ஏற்ற தலைமை நீதிபதி அமர்வு மாலை வரை நீதிமன்றத்தில் இருக்க வேண்டுமென தாசில்தாருக்கு உத்தரவு. வேளாண் மக்களின் நலன் காக்க பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சேலத்தில் விவசாயிகள் உரிமை மாநாட்டில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு.
தலைநகர் டெல்லியில் காற்றாடி பறக்க விடுவதற்கு தடை விதிக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதே சமயம் சீனாவின் செயற்கை மாஞ்சா நூலுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விற்பனைக்கு விதித்த தடையை உறுதிப்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவு. செஸ் ஒலிம்பியாட்டில் குர்தா அணிந்து நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டுடன் வலம் வந்த ஜோர்டன் நாட்டைச் சேர்ந்த அகமது, இந்திய கலாச்சாரம் பிடிக்கும் எனவும் எனர்ஜிக்காக பொட்டு வைத்திருப்பதாகவும் உற்சாகம் பொங்க பேட்டி. சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படமான மாவீரன் படத்தின் ஷூட்டிங் பூஜையுடன் தொடக்கம். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக இயக்குநர் சங்கரின் மகள் அதிதி நடிக்கிறார்.